போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் மனதை கலைக்கும் மரண பயம் பற்றி கேட்கலாம். ஒருவன் இறக்கும் தருவாயில் எழும் எண்ணமே அவனது இறப்புக்கு பின்னுள்ள வாழ்வை தீர்மானிக்கிறது. எவனொருவன் தான் இறக்கும் போது என்னை நினைக்கிறானோ அவனே என்னை வந்தடைகிறான். வேறெதையும் நினைத்தால் நினைத்தபடி செல்கிறான் என்கிறது கீதை. மரணத்துக்கு முந்தைய நிலை எப்படி இருக்கும் என்று இப்போதே சொல்ல இயலாது. அப்போது அச்சமோ பயமோ பீதியோ ஆட்கொண்டவர்கள் ஒருபோதும் இறைவனை எண்ணும் இயல்பு நிலையில் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நல்லெண்ணமாவது எழுமா என்றால் அதுவும் சந்தேகம். ஆகவே நாம் நமது இறுதி காலத்தில் நிலைத்த மனத்துடனும் நல்ல நினைவுகளுடனும் இறை சிந்தனையுடனும் இருக்க இப்போதே மனப்பயிற்சி அவசியம். உடலை விட்டு உயிர் தன் இறுதி பயணத்துக்கு தயாராகும் போது மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க இறை சிந்தனை தேவை. ஆகவேதான் நம் ஞானியர்கள் இறை நாமத்தை உச்சரிக்க பழக சொன்னார்கள். உண்மையான அடியவர்களும் பக்தர்களும் உணர்விருக்கும் போதே தன்னை இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். விஜயானந்த் என்பவர் ஒரு உயர்ந்த ஞானி. இவர் சென்னையை சேர்ந்தவர். மானசரோவருக்கு ஆன்மீக பயணம் செல்லும் வழியில் பாபாவின் பெருமைகளை அறிந்து ஷீரடிக்கு சென்றார். அங்கு சில நாட்கள் தங்கினார். அந்த நாளில் ஹரித்வாரில் இருந்து வந்திருந்த சுவாமி சோமதேவை சந்தித்தார். அவரிடம் தனது மானசரோவர் பயணம் பற்றிய விபரங்களை சேகரித்தார். கங்கோத்ரியில் இருந்து 500 மைல் தொலைவில் உள்ளது மானசரோவர் என்றும், போகும் இடமெல்லாம் பனிப்பொழிவு இருக்கும் என்றும், வழியில் பல்வேறு மொழி பேசுவோரை சந்திக்க வேண்டியது வரும் என்றும், வழி நெடுகிலும் பயணிகளுக்கு தொல்லை தரும் பூட்டான் மக்களின் சந்தேக பார்வை என்றும் பலவாறு கூறினார் அவர். பயணம் கசப்பான அனுபவம் நிறைந்ததாக இருக்குமோ என்ற பயத்தில் மானசரோவர் பயணத்தை ஷீரடியோடு நிறுத்த முடிவு செய்தார். இதனை பாபாவிடம் சென்று விண்ணப்பித்தார் விஜயானந்த். பாபா கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார். அந்த பயனற்ற துறவியை உடனே வெளியேற்றுங்கள் என்றார். துறவி சோமதேவ் மிகவும் சோர்வடையும் நிலை உருவானது. ஆனாலும் அவர் பாபா மீது அளவற்ற பாசம் வைத்தவர். ஆதலால் மசூதியை விட்டு அகலாமல் அங்கு நடந்து கொண்டிருந்த ஆரத்தியை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். ஞானி விஜயானந்த் மேலும் 2 நாட்கள் அங்கேயே தங்கினார். அப்போது அவரது தாயார் சென்னையில் உடல் நலமில்லாமல் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருப்பதாக கடிதம் வந்தது. மனம் மிக தளர்ந்தார். எதுவானாலும் இனி பாபாவின் அனுமதி இல்லாமல் இங்கிருந்து அகல முடியாது. எனவே கடிதத்தோடு பாபாவை காண சென்றார். பாபா அவரிடம், உன் அன்னை மீது இந்த அளவு பாசம் வைத்துள்ள நீ எப்படி காவி கட்டிய துறவியானாய்? உறவுகளும் நண்பர்களும் ஆசா பாசமும் துறவுக்கு ஆகாது. போய் உன் இருப்பிடத்தில் இன்னும் சில நாட்கள் அமைதியாக தங்கு. வாதாவில் திருடர் அபாயம் உண்டு. கவனமாக தங்கு. உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள். செல்வம் நிலையற்றது. மரணம் வரும்போது உடல் அழியும். இதனை உணர்ந்து அகன்று போகும் அனைத்தையும் விட்டுவிட்டு அகலாத இறை உணர்வோடு கடமையை செய். ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைபவன் மட்டுமே பேரானந்தம் பெறுகிறான். இத்தன்மை உடையவரை தேடியே இறைவன் உதவி செய்கிறான். உனது முற்பிறவியில் நீ சேர்த்த புண்ணியத்தின் பயனாகவே இப்போது நீ இங்கு வந்துள்ளாய். போய் பாகவதத்தை பாராயணம் செய், அமைதி அடைவாய் என்றார். அவரின் முடிவு நெருங்குவதை உணர்ந்த பாபா அவரின் மரண பயம் தீர யமனை மகிழ்விக்கும் ராம விஜயம் படிக்கவும் செய்தார். 2 நாட்கள் வாதாவில் தங்கிய விஜயானந்த் 3ஆம் நாள் பக்கீர் பாபா என்று செல்லமாக அழைக்கப்படும் பட்டே பாபாவின் மடியில் உயிர் துறந்தார். பாபா அவரது உடலுக்கு உரிய மரியாதை அளித்து நல்லடக்கம் செய்து நற்கதி கிடைக்க அருள் செய்தார். சாயியை பணிந்தால் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.